முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. வள்ளுவரோட இந்த குரலுக்கு ஏற்ப சென்னையில் டெம்போ டிராவலர்ஸ் வண்டி வச்சு டிராவல்ஸ்க்கு வண்டி ஓட்டுற தன்னோட நண்பனான சுரேஷ் கொரோனா லாக்டவுன்னால வறுமையால் பாதிக்கப்பட்டிருப்பாரோன்னு அமெரிக்காவில் இருக்கிற நண்பன் மணிகண்டனோட அக மனசில் தானாக உதிக்க அதனோட தொடர்ச்சியாக நடந்த டிஸ்கஷனில் உருவானது தான் இந்த பிரியாணி உணவகம். கொரோனா ஏற்படுத்திய சில பாசிட்டிவ் நிகழ்வுகளில் இந்த நண்பர்களோட நட்பு பிரியாணியை விட டேஸ்ட் ஆனதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு நண்பர்கிட்ட நம்ம எதையும் கேட்டு எதிர்பார்த்து பழகிறது நட்பு கிடையாது. எதையும் எதிர்பார்க்காம நான் இந்த சூழ்நிலையை அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை. ஆனால் அவர் இங்கே இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் அங்கே இருந்துக்கிட்டு என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு யுகிச்சு செஞ்சார் பார்த்தீங்களா, அதுதான் அந்த நட்பு. நான் வந்து 23 வருஷமாக டிரைவிங் தொழிலில் இருக்கேன். 2 வருஷமாக டியூ கட்டிகிட்டு இருந்தேன், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருந்தேன். இந்த கொரோனா காலம் வந்தபோது டியூ கட்டுறதுக்கு பணம் இல்லை. டியூ கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. 2 வேளை தான் சாப்பிட்ற மாதிரிலாம் இருந்தது. சில நேரங்களில் அது கூட இல்லாத அம்மா உணவகம் அரசாங்க உணவகத்தில் தான் போயிட்டு சாப்பிட்ற மாதிரி குடும்பத்தோட. தான் சென்னையில் இருக்கிறப்போ நண்பர் சுரேஷோட வீட்டில் எப்பயோ சாப்பிட்ட உணவு சுவையாக இருக்க அந்த சுவை இன்னும் மனசில் நிற்க அமெரிக்கா நண்பர் மணிகண்டன் டக்குன்னு பண உதவியும் தைரியமும் கொடுத்து சுரேஷ் மற்றும் அவரோட மனைவி அனிதா அவர்களோட வறுமையை போக்கி இந்த பிரியாணி உணவகம் தொடங்க காரணமாக இருந்திருக்காரு. ஃபோன் பண்ணாங்க எங்களுக்கு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது ஏன் எங்கள் கிட்டே சொல்லலை, எதுக்கு சொல்லணுமோ அதை சொல்லணும், நம்ம எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் சொல்லாமல் இருந்தோம். அப்புறம் அவங்கள வந்து இந்த ஐடியா கொடுத்துட்டு செய்யுங்க, இந்த பொருள் என்னவோ வாங்குறதுக்கு எல்லாமே நான் செய்கிறேன், நீ அதுக்கான இதெல்லாம் நீ யோசனை பண்ணாத, எல்லாமே நான் உனக்கு செய்கிறேன், நீ கடையை வை, உள்ளே நீங்கள் சாப்பிட்றத வெளியில் 4 பேர் சாப்பிட்டோம் செஞ்சு வைங்க, போகலையா 4 பேர் கொடுத்துட்டு நீங்கள் வேற யாராவது சாப்பிடுங்க, பட்டினியாக தானே இத்தனை நாள் இருந்தீங்க, அப்படி கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படின்னாங்க. இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன்னா எனக்கு அந்த நட்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவும் கொடுத்து வச்சுருக்கணும். அது எந்த எந்த பிறவியில் செஞ்ச புண்ணியம் தெரியல. எந்த அளவு கஷ்டப்பட்டோமோ இப்போ அவங்க கொடுத்த தைரியத்தில் நம்மளால் இந்த கஷ்டத்தையும் தாண்டி போக முடியும் அப்படின்ற ஒரு அளவுக்கு அந்த அண்ணன் எங்களுக்கு தைரியம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ட்ராவல் லைனில் வந்து 23 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட்டை வந்து தரவாக போயிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லா ஊர்லேயும் நான் சாப்பிட்டுருக்கேன். இந்த தொழிலேருந்து நான் திடீர்னு சடனாக இங்கே வந்தது, நான் அடுப்பு பக்கம் கூட நான் போனது கிடையாது, அடுப்புக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. புகை ஏதாச்சும் பட்டால் கூட என்னம்மா நான் நைட்டெலாம் வண்டி ஓட்டிகிட்டு வரேன், அடுப்பத்த வச்சு புகை போடுறீங்களேன்னு சொல்லிட்டு என் அம்மாவெலாம் நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து கூழ் விற்பாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ அந்த நேரம் அடுப்பத்த வைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப கோவப்படுவேன், உண்மையாக ரொம்ப கோவப்பட்டிருக்கேன். ஸோ அதை நினச்சி ரொம்ப கொஞ்சம் வருத்தம். சரி, இன்றைக்கி அடுப்புங்களில் தானே போய் வேகும் போது தான் தெரிய வருது. ஸோ இது இவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு. இவங்கள பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அடுப்படி வேலையே சுத்தமாக தெரியாது. நானே உடம்பு முடியலன்னு படுத்துட்டாலும் ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஏன்னா செய்யணும்னா கூட அவங்களுக்கு தெரியாது. சுடுத்த நீக்கினா கூட ஏந்த போய் நாங்கள் தான் செஞ்சுக்கணும். அந்தளவுக்கு வண்டி ஓட்டுறதை தவிர வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்கள் கூட அந்த அடிப்படை வேலை எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இப்போ தான் அந்த வேலைலாம் கொஞ்சம் பழகிட்டு வராங்க, அவங்க ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க கூட இருந்து. எனக்கு வேறு எந்த தொழிலுமே செய்ய வர தெரியாது, அதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இந்த ட்ராவல் லைன் விட்டுட்டு வேறு எதாவது வேலைக்கு போகலான்னா வேறு எதுவும் வேலை இல்லை. நான் யாருக்குமே வீட்டுக்கெல்லாம் தெரியாமலேயே நான் ஒரு சில வேலைக்கெல்லாம் போனேன், சென்ட்ரிங் வேலைக்கு போனேன். அங்கே போய்ட்டு 1 மணி நேரம் கூட என்னால் வேலை செய்ய முடியல. கொஞ்சம் மழக்கம் மயக்கம் வந்துடுச்சு, ஒரு குனிய முடியல, முதுகுவலி எடுத்துக்கிச்சு. அப்போ வந்து அவங்க வந்து இல்லைண்ணா நீங்கள் சரியாக வராதுண்ணா, நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த எனக்கு அந்த வேலையும் இப்போ அப்போ எந்த வேலைக்குமே செய்ய முடியாத நான் உபயோகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் வரும்போது தான் இவங்க எல்லோரும், மனைவி, என்னுடைய அக்கா, என்னோடய நண்பன், இவங்க எல்லாருமே என்னோடய துணையாக இருந்து ஆதரவு கொடுத்து போராடிட்டு இருக்கோம். கொரோனான்றது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையோடைய புரிய வச்சிருக்கிற ஒரு தருணங்க இது. வாழ்க்கை நான் உண்மையை நானும் வாழ்ந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்ததில்லை. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு எங்களை மாதிரி ஒரு உள்ள ஆளுங்களை கொண்டு வந்துடுச்சு. ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மேலே வந்துடலாம்.
நான் டிரைவராக இருக்கேன், தனி லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. கரெக்டாக டாய்க்கு நாங்கள் வர நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது, அதுவும் அசைவ உணவு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி ரெடியாக இருக்குது. வேற எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது, சாப்பாடும் திருப்தியாக இருக்குது. அதனால் நாங்கள் ரெகுலராக இங்கே தான் வாங்குகிறோம், டேஸ்ட்டு மிஸ் ஆகாது. அதனால தான் ரெகுலராக வாங்குகிறோம், இல்லை வாங்குவோமா? பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எங்கள் கூட இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன்னா வெளியில் போகணும்னா ஆசைப்பட்டோன்னா கூட அந்த டைமில் இருக்க மாட்டாங்க. அதே சப்போஸ் வாங்க ஒரு சாட்டர்டே சண்டே லீவு கூப்பிட்டா கூட அப்படியே டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்குன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் எனி டைம் எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருக்காங்க, எங்கள் பிள்ளைங்களோட எங்களோடய தான் சுற்றிட்டு இருக்காங்க, அடுப்படி வீட்டு வேலை இப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த ஒரு இதுவாக தான் எங்களுக்கு அவர் இப்போ கூட இருக்கிறாருன்ற ஒரு இதில் இருக்கோம் நாங்கள். கொரோனா என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் ஒரு விதத்தில் எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருக்கு அப்படி. பாசிட்டிவாக பார்க்குறீங்க? ஆமாம், கொரோனா காலம் வந்து கடவுள் சோதனை காலமாக தான் எடுத்துக்கணும். அந்த சோதனையில் நீங்கள் வந்து யாராவது ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், இப்போ எனக்கு ஒரு வழி கிடைச்சிது, ஸோ இந்த வழி நல்ல வழியாக இருக்குது, நான் உழைக்க தயாராக இருக்கேன், நான் உழைக்கக்கூடாது, உழைக்க மாட்டேன், எனக்கு பணம் வரணும் அப்படின்னா அது வந்து தப்பான எண்ணம். உழைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சின்னா அந்த வழியை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது என்னுடைய. எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் முழு ஈடுபாடோடு செய்கிறது வழக்கம். இப்போ நான் ஒரு டியூட்டிக்கு போகிறேன் அப்படின்னா 10 மணிக்கு அங்கே வண்டி வேணும்னு சொன்னாங்கன்னா நான் 9 மணிக்கெலாம் போய் நிற்பேன். ஸோ என்னுடைய 23 வருஷமும் என்னுடைய டைமிங் இது தான், நான் டைம் மட்டும் எப்பவுமே கீப்பப் பண்ணுவேன். ஸோ அதே போல் தான் நான் எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் முழுமையாக என்னை வந்து அர்ப்பணிச்சுக்குவேன். ஸோ அதை தான் நான் இங்கே செஞ்சிட்ருக்கேன். அவர் என்னோட அவர் தான் அப்படியே ஆக்டிவாக இருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சீக்கிரம் எந்திரிக்கணும், எந்திரி எந்திரி அப்படின்றது எல்லாம் போய் வாங்கினது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அவர் தான். மெயினாக நான் பார்த்தீங்கன்னா அடுப்படிக்கிட்ட போகிறது எல்லாமே, ஏன்னா சும்மாலாம் சொல்லணும்லாம் இல்லை, எல்லாமே அவங்க செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குமான்ற மாதிரி இருக்குது. ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலையும் தெரியாது, இப்போ இவ்வளோ தூரம் வந்து செய்யும் போது இப்போ இன்னும் போனால் இவங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம்தான் வருது. பரவாயில்ல, நம்ம இந்த இதுவால இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது எங்களுக்கு. நம்ம சில பேர் பணம் இல்லாமல் வருவாங்க, பணம் இல்லாமல்னா ஒரு 70 ரூபா என்கிட்ட பிரியாணி, சில பேர் வந்து 50 ரூபா தாங்க வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்க முடியுமா பசிக்கிறதுங்க அப்படின்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சமாக இல்லை, அந்த 70 ரூபாய்க்கான பிரியாணியை நான் கொடுத்துருவேன். நான் ப்ரொசீஜராக என்ன முட்டை வச்சு சில பீஸ் வச்சு கொடுப்பேன். ஏங்க அப்படின்னு கேட்பாங்க, இல்லைங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, உங்களுக்கு பணம் இருந்தால் அடுத்த முறை உங்களுக்கு பணம் கிடைச்சதுனா எத்தனை கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய லைஃப்பில் பட்ட அனுபவம் ஒன்று சார். நான் வந்து டிரைவிங்கில் போயிட்டு சில ஒரு ஸ்டேட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது அவங்க என்கிட்ட பணம் கிடையாது சுத்தமாக. அவங்க கஸ்டமர் வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் பணம் கொடுத்துட்றேன், செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். நாங்கள் வரும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட பசி, நல்ல சரியான பசி, நான் தயங்கி ஒரு 1.5 மணி நேரம் கிட்டே அந்த ஹோட்டல் கிட்டே நின்றுட்டு, அந்த ஹோட்டலில் உள்ளவர் வந்தார், என்னப்பா ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இங்கே பார்த்துட்டுருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு. இல்லைண்ணா இந்த மாதிரி வந்தேன், டியூட்டிக்கு வந்தேன், என்கிட்ட பணம் இல்லை, நான் பசிக்குது, எனக்கு மேலே வண்டியும் ஓட்ட முடியல, வயிறு வலிக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா அப்படின்னு. அப்படியா, சரிப்பா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க சரிங்க வாங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. வேணும் வேணாம் வேணான்ற அளவுக்கு சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க. சாப்பிட்டு போகும்போது எங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்தாரு, நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு எப்படியோ 15 மணி நேரம் அது ஆகும், நீங்கள் போகிற வழியில் நீங்கள் இதை சாப்பிட்டுங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வந்து 2007 எனக்கு நடந்த அனுபவம். அப்போ அந்த விஷயம் எனக்கு மனசில் இருந்தது. அதனால் எனக்கு இப்போ நான் வைக்கும்போது அந்த மாதிரி யாராவது வந்தாங்க வராங்க அப்படின்னா நிச்சயமாக காசு இல்லை அப்படின்னா வயிறார சாப்பாடு போட்டாங்க. அப்புறம் என்ன விஷயம்னாக்கா எங்களோட மனசை புரிஞ்சுக்கிறாரு, அதை ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி லைனில் போயிட்டுருக்கோம், ஆமாம், இப்போ நாங்கள் லைனில் போயிட்டுருக்கோம், எங்கள் டிரைவர் மனசு அதிகமாக புரிஞ்சுக்கிறது அண்ணன்னா லைனில் போயிட்டுருக்கோம், திடீர்னு இந்த இடத்துல காசு கொடுக்க முடியாது, உடனே பிரியாணி கொடுத்து சரி பண்ணி போ, காசு அப்புறமா கூட வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா அறிமுகம் கிடையாதுன்னா கூட ரெகுலராக வர பார்க்குற ஒரே காரணத்துக்காக அவரும் டிரைவர் நம்மளும் டிரைவருங்கிற அப்படியே ஒரு அந்த எண்ணத்தினால காசு அப்படியே பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். காசு கேட்க மாட்டார், திரும்ப ஈவினிங் வரும்போது தான் நான் பிரியாணி வாங்கிட்டு காசு கொடுத்துருவேன். இந்த டிரைவிங் தொழிலில் வரவங்க நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு சாப்பிட போடும் போது ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அப்போ நான் போய் ஒரு ஹோட்டலில் நான் எப்படி சாப்பிடணும், அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா ஓகே கொடுப்பாங்க, பணம் இல்லை கொஞ்சம் தேடுறாங்க அப்படின்னாங்க பரவாயில்ல எவ்வளோ இருக்குண்ணா கொடுங்க, பணம் இல்லையா சாப்பிடுங்கண்ணா அப்புறம் தாங்க. இப்போ வந்து எல்லா நிலமையும் சரியாயிடுது, உங்கள் பிஸ்னஸ் உணவு தொழிலும் நல்ல நிலைமைக்கு வந்துடுது, நீங்கள் நினச்ச அளவுக்கு வந்துடுது. திரும்ப அண்ணன் வண்டி ஓட்ட போகிறேன் அப்படின்னா உங்களுடைய டெசிஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
என்ன சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால உங்களால் முடியும்னா நீங்கள் வண்டி ஓட்டுங்க, என்னால் இது முடியும், நான் பார்த்துக்கிறேன். ம், பார்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு அது முடியலன்னா என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ செஞ்ச மாதிரியே நம்ம எப்பயும் செஞ்சுட்ருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள நம்ம இதுலேயும் விட்டுட்டு வண்டிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டியூ காட்டணும், அது இருந்தால் தான் எங்கள் அடுத்தது எங்களுக்கு என்னன்றது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த வண்டிக்கு டியூ காட்ட முடியாதான் நின்றுருக்கு, எப்போ வந்து வண்டி எடுத்துட்டு போவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்பயும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்கள் டியூட்டி வந்தால் போங்க, நான் பார்த்துக்கிறேன். டிரைவிங் லைனை வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு டிரைவிங்கும் விடவும் எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ இந்த இந்த தொழிலும் எனக்கு வந்து ரொம்ப விருப்பம். என்னுடைய மனைவி நல்லா, ஏன்னா மனைவி தான் முக்காவாசி வேலை எல்லாமே அவங்க தான் சமைக்கிறாங்க, ஏன்னா சமையல் வேலை நான் கூட உதவி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே பார்த்துக்க ஆசையாக இருக்கு. முடியும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இறங்கிட்டோம், அப்புறம் இதுக்கப்புறம் வந்து தயங்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்கு மட்டும்தான் இது பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும் போது கஷ்டமாக இருக்கும், அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து சாப்பிடும்போது நான் கஷ்டப்பட்ட அதோட வலி எனக்கு தெரியாது. நல்லா இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது சாப்பாடு போட்டிங்கன்னும் போது அந்த வலி ஃபுல்லாக எனக்கு தெரியாது. சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் எங்களுடைய களைப்பு எல்லாமே போயிடும். அது அடுத்த நாள் அடுத்த நாளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சாப்பாடோட வேலை வெளியில் 60 ரூபா 70 ரூபா அப்படின்னா, இப்போ பிரியாணி வாய்க்கு ருசியாக சாப்பிட்லாம் அப்படின்னா ஒரு 70 ரூபா தாராளமாக வந்து சாப்பிட்டு போவாங்க எல்லாருமே. இப்போ ஒரு முட்டை வச்சு ஒரு பீஸ் போட்டு அது கூட ஆனியன் ரைத்தா, வெள்ளிக்கிழமையில் கேசரி கூட சேர்க்குறோம், இத்தனையும் 70 ரூபா தான். சில பேர் வந்து அது 70 ரூபாயே பெரிய விஷயமா பார்ப்பாங்க, 50 ரூபாய்க்கு கேட்டால் கூட நாங்கள் சில நேரத்தில் கொடுத்துட்றது. பரவாயில்ல, நீங்கள் கொடுக்குறீங்க, நாங்கள் அதுக்காக தான் மெயினாக வச்சுது, ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட சாப்பாட்டுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வச்சோம். நீங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எப்பயுமே பண்ணுறது. கூட உள்ளவங்க மனைவி, சொந்தம் பந்தம், நட்பு, இவங்க எல்லாம் ஒரு தன்னம்பிக்கையோட ஒருத்தவங்க இருக்கும்போது தட்டி கொடுத்து வந்தாங்கன்னா, இன்றைக்கி எனக்கு எப்படி ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சதோ அந்த சூழ்நிலை அனைவருக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஒரு பெரிய பாடமாக தான் எடுத்துக்கோங்க. வந்து சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருந்ததுன்னா ஆதரவு கொடுங்க, ஏதாவது குறைகள் இருந்தாலும் தயவு செய்து சொல்லுங்கள். நல்லா இருக்கானுன்னு சொல்லுங்கள், எப்படி என்ன ஒரு குறைன்றதை நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் வருத்தலாம் பட மாட்டேன், அடுத்த டைம் அதை மாற்றிப்பேன், நிச்சயமாக வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.